வணக்கம் மஞ்சளா தேவமுருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது டெ டெமோ வீடியோ கோர்ஸ் ஆன் எஸ்பி த்ரீ டி ஸ்ட்ரக்சர் ஸ்மார்ட் பிளான் த்ரீ டி ஸ்ட்ரக்சருக்கான டெமோ வீடியோ ஓகேங்களா என்னென்ன நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அந்த கோர்ஸில் என்னென்ன பார்ப்போங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரிட் கிரியேட் பண்ணுறது ஸோ இதில் ரெண்டு டைப் கிரிட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ரெக்டாங்குலர் ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் ஸோ ஜஸ்ட்டு சாம்பிளுங்கிறதுனால டெமோங்கிறதுனால சின்னதாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லும்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸில் நிறையா க்ரியேட் பண்ண முடியும் ஓகே எங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு காலம்ஸ் பீம்ஸ் சர்க்குலர் இது வேணும் அப்படின்னா கருடு பீம்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் பிளேட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஃப்ளோர்ஸ் வால்ஸ் டோர்ஸ் ஸ்டேர்ஸ் லேடர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை லேடரோட ஹைட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டேரோட ஹைட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஓகேங்களா நமக்கு எவ்ரித்திங் தெரியல பார்த்திங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே போகாது இங்கே அப்படி கிடையாது எவ்வளோ ஹைட்டு வேணாலும் போகலாம் அதே மாதிரி ஹேண்ட்ரைல் ஹேண்ட் ரயில் பொறுத்தவரை நமக்கு ரெண்டு டைப்பில் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் ஓப்பனிங்ஸ் கிரியேட் பண்ண முடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங்கான ஓப்பனிங் எல்லாமே இங்கே கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ இங்கே போனீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா எப்போதுமே ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நிறையா டூல்ஸ் இருக்கும் ஸோ நான் காலம் வரைகிறதுக்கு நான் லீனியர் வச்சு வரைய முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கிரிட்ஸ் அட் இன்டர்செக்ஷன்கள் மூலமாக ஈஸியாக எனக்கு வரைஞ்சிக்க முடியும் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அட்டை சிங்கிள் ஷாட் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வேணுமோ எல்லாமே நம்மளால் இங்கே வரைஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நம்ம பேஸ் பிளேட் வைக்கிறதும் இங்கே வச்சுக்க முடியும் பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட் இங்கே இருக்கும் இதை வச்சு அடுத்து ஸ்பிலிட் பண்ணுறது ஃபயர் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா இதில் நான் இது பண்ணல ஃபயர் ப்ரூஃபிங் ஓகே ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம பிளேஸ் ஃபயர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்க முடியும் அடுத்து ஸ்லாப்ஸ் ஸ்லாப்ஸை வச்சு நம்ம வால்ஸும் வரைய முடியும் ஓகேங்களா ஸ்லாப்ஸ்னு சொன்னோம்னா இதில் கிட்டத்தட்ட அஞ்சு மெத்தட் பிளேன் மெத்தட் அஞ்சு மெத்தட் கொடுத்துருப்பாங்க அஞ்சு பிளேன் மெத்தட்லேயும் ஓன்லேயும் மூணு ஸ்கெச்சிங் மெத்தட் இருக்குது ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயில் பார்ப்போம் வால்ஸ் திருப்பியாக அஃப்கோர்ஸ் வால்ஸ் தனியாகவே இருக்குது அதை வச்சு வரையலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் எக்யூப்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சரில் எடுத்திங்கன்னா டோர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா எல்லா டோர்ஸுமே இதில் தான் வரும் டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே எக்யூப்மெண்ட்டாக தான் நமக்கு வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து தான் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஓகே ஸோ அடுத்து ஓப்பனிங் ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு பைப் வந்து உள்ளே போகுது ஸோ நம்ம ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணணும் எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் வேணும்னா அந்த ஓப்பனிங்கை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும் ஸ்டேர்ஸ் வரைகிறது இதை வச்சு தான் நம்ம ஸ்டேர்ஸ் வரைவோம் லேடர்ஸ் வரைகிறது அடுத்து ஹேண்ட்ரைல் ஹேண்ட்ரைட்டில் பொறுத்துல ரெண்டு மெத்தட் இருக்குது ஓகேங்களா ப்ளேஸ் பிளேஸ் ஹேண்டில் ஒன்று இருக்கும் இன்னொன்று பிளேஸ் ஹேண்ட் ப்ளேஸ் ஹேண்டில் பை மெம்பர்ஸ் ஓகேங்களா மெம்பர்ஸ்னால் டேரக்டாக நான் அந்த காலம் செலக்ட் பண்ணவே போதும் சாலம் காலம் அல்லது பீம் எதை செலக்ட் பண்ணுறோன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹாண்ட்ரைல் வரைஞ்சிரும் பட் அதில் ஓப்பனிங் வராது ஓப்பனிங் வேணும்னா நம்ம இந்த இதை வச்சு தான் நம்ம வரையணும் பிளேஸ் ஹேண்ட்ரைல் மெத்தடு அதே மாதிரி ஃபுட்டிங்ஸ் ஓகேங்களா பாருங்கள் நமக்கு சிங்கிள் ஃபுட்டிங் கம்பைண்டு ஃபுட்டிங் கம்ப சிங்கிள் ஃபோட்டிங்கை பொறுத்தவரை நமக்கு ரெக்டாங்குல சர்க்குலர் வரும் கம்பைன்ட் ஃபுட்டிங்கில் அப்படி கிடையாது ஓகேங்களா வெறும் ரெக்டாங்குலர் டைப் மட்டும்தான் வரும் ஸோ அடுத்து எக்யூப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஸோ நம்ம இங்கே வச்சுக்க முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பம்ப் இருக்குது பம்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம இங்கே வச்சு நம்ம வரைஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து எக்யூப்மெண்ட் ஃபவுண்டேஷன் இங்கே இருக்குது ஓகே ஸோ மெம்பர் ஆட்டோ கனெக்ட்னு வர டூல் இருக்குது அதை வச்சு நம்ம மெம்பரை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது இல்லாமல் நம்ம எப்படி காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறது இதிலே இல்லாமல் சிவில் இதிலே ரோட்ஸ் வரைய முடியும் பட் இதில் ரோடு நான் வரைஞ்சிக்கமிக்கலை ஓகேங்களா ஸோ ரோடு எப்படி வேணுமோ நம்ம வரைஞ்சிக்க முடியும் எவ்வளோ ஸ்லோப்பில் வேணும் எல்லாமே என்ன டைப் எவ்வளோ இது எல்லாமே இதில் நம்ம வரைஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் இங்கே போயிட்டே நம்ம காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறது எல்லாமே கொடுப்போம் இதில் ரொம்ப முக்கியமான டூல் வந்து கிளிப் பை ஆப்ஜெக்ட் கிளிப் பை வால்யூம் ஸோ இதில் எனக்கு கிளிப் பண்ணி செக்ஷன் வி எடுக்கிறோம் கியூபுக்கே நம்ம எடுக்க முடியும் அது இல்லாமல் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான இன்னொரு இது வந்து இஎன்இ ஸோ இதை கோஆர்டினேட் சிஸ்டம் இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேயே கோஆர்டினேட் இன்புட் கொடுத்துக்கலாம் ஈஸ்ட் நார் எலிவேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட் ஆகணும்னு ஒவ்வொரு காலம் பீம் வைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் ரீபொசிஷன் டார்கெட்னு சொல்லி என்னோடய ஆர்ஜினை மாற்றி வச்சுக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா அவுட் புட் எடுக்கிறது ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா எம்டிஓ வந்து ரன் ரிப்போர்ட்ஸ்லையும் எடுக்க முடியும் ட்ராயிங் கன்சோல்லையும் எடுக்க முடியும் ஸோ ட்ராயிங் கன்சோலில் நான் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எம்டிஓ நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஓப்பன் நான் கொடுத்தோன்னா எனக்கு அங்கே வந்துடும் இதில் கொடுக்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் நான் எதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா நான் எப்போ வேணுமோ அப்போ ஓப்பன் கொடுத்துட்டு நான் இந்த ரிப்போர்ட்ஸை நான் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஃபைலில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஐட்டம் நேம் என்ன ப்ரியாரிட்டி டைப் கேட்டகரி நமக்கு செக்ஷனு மெட்டீரியல் கோடு நீங்கள் என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க வெயிட்டு ஓகேங்களா பவுண்ட்ஸில் இருக்க ஆக்சுவலாக நான் கேஜியில் மாற்றிருக்கணும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ லென்த் இருக்குது டோட்டல் வெயிட் எவ்வளவு எல்லாமே நமக்கு இங்கே வரும் இது என்னென்னா நான் இப்போ திருப்பி போயிட்டு ஏதாவது நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஒன்று நான் கொடுத்தேன்னா போதும் எனக்கு அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் சொல்லி நான் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூ டி ஓகே ஸோ டூ டி ட்ராயிங் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங்னு எடுத்ததுனால எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நமக்கு இங்கே அதை பற்றி கொடுக்கும் டைமென்ஷனிங் பை டிஃபால்ட்டு வந்து நம்ம டைமென்ஷன் ஆட் பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் செக்ஷன் வியூ எடுக்கிறது எல்லாமே நம்ம ப்ளேஸஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது இல்லாமல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம சொல்லித்தருவோம் ஓகேங்களா ரொம்ப நன்றி